Hi students, this is Alex here. Using integration, find the area of the region bounded by the triangle. So, triangle is 3 vertices. This is the diagram. Plot. Now, we will x-axis, y-axis. X-axis, y-axis. Minus 1, 2. So, roughly in the middle. இதே நம்ம பாயிண்ட் A அப்படி எடுத்துக்கலாம் இது வந்து -1, 2 அடுத்து 1, 5 சோ 1 ல 5 சோ ரஃப்லி இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இது பாயிண்ட் B 1, 5 அடுத்து 3, 4 சோ 2 3 இதுல 4 அப்படினும் போது சம்வேர் இந்த இடத்துல இருக்கு இது பாயிண்ட் C ஆ எடுத்துக்கலாம் 3, 4 சோ இந்த ட்ரையாங்கிள நம்ம ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணும்போது AB Join Puny Achil, Rimari BC Join Puny Achil, Adakapram AC Join Puny Achil. So the triangle order area and Mukandabri. In the points of the x axis, let drop on. So either you drop on the Achil, you drop on the Achil, either in the book of drop on the Achil. So drop on the Kapram, the coordinates Patina is -1, 0. இது 1, 0 இது 3, 0 இப்போ நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சோ அந்த பாயிண்ட்ஸ் தனித்தனியா எடுத்து எழுதிடலாம் அதாவது பாயிண்ட் A and B இருக்கு இல்லையா சோ A வந்து -1, 2 B வந்து 1, 5 சோ இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 so the points are here this is x1 y1 you know this is x2 y2 you know my reference kaga eluvu direct substitution y minus 2 by 5 minus 2 equal to x minus or minus plus 1 divided by 1 plus 1. இப்போ இது வந்து y minus 2 by 3 equal to x plus 1 by 2. இந்த cross multiply பண்ணும்போது 2y minus 4 equal to 3x plus 3. So 2y equal to 3x. இந்த minus 4 இங்க வந்துருச்சுன்னா plus 4 ஆயிடும் 7 ஆயிடும். So y is equal to 3x plus 7 by 2. So 3x plus 7 by 2 அப்படின்றத மேல இங்க எழுதிடலாம் y is equal to 3x plus 7 by 2 இது கரெக்ட் தானா அப்படினு வெரிஃபை பண்றதுக்கு இப்போ இந்த x ஓட வேல்யூ -1 இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க -3 ஆயிடும் 7 minus 3 4 4 by 2 2 அப்ப இது மேட்ச் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த 1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது 3 plus 7 10 10 by 2 5 சோ இது இந்த ரெண்டு பாயிண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படினா இது வந்து கரெக்ட் அப்படினு அர்த்தம் இதே மாதிரி அடுத்தது நம்ம பாயிண்ட் B and C எடுத்துக்கலாம் ஸோ B வந்து பார்த்தீங்கன்னா 1, 5 பாயிண்ட் C வந்து 3, 4 ஸோ இதே ஃபார்முலா இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சைடில் எழுதியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக இது x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இங்கே இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஸோ y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 equal to x minus x1 by x2 minus x1 so y minus 5 by minus 1 equal to x minus 1 by 2 cross multiply panna 2y minus 10 equal to minus x plus 1 so in the minus 10 andha pakkam vandrom so 2y equal to minus x indha pakkam vandha paragu plus 11 aidu already inga 1 irukku so y oda value 11 minus x by 2 இந்த இடத்துல y equal to 11 minus x by 2 ஸோ இது மறுபடியும் வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த 1 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 11 மைனஸ் 1 10 10 பை 2 5 இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த 3 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 11 மைனஸ் 3 8 8 பை 2 வந்து 4 ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் அதனால இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடுத்தது
நம்ம சைடு ஏசியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎன்சியை நம்ம காப்பி பண்ண போகிறோம். மைனஸ் ஒன் கமா டூ த்ரீ கமா ஃபோர், மைனஸ் ஒன் கமா டூ அண்ட் த்ரீ கமா ஃபோர் பாயிண்ட் ஏ அண்ட் சி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ இப்போ நமக்கு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இப்போ இது ஒய் மைனஸ் டூ பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர். இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டூ ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வந்துடும். அப்போ டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்படின்றத இங்கே எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ. இங்கே கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மைனஸ் ஒன்னை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும், ஃபோர் பை டூ டூ. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து இந்த த்ரீ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எயிட் பை டூ ஃபோர். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த மூணு ஈக்குவேஷனும் கரெக்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம மறுபடியும் இந்த டயக்ராமை கன்வீனியன்ட்டாக இங்கே கீழே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம டாப் பவுண்ட்ரி எடுக்கணும். ஸோ இதுதான் டாப் பவுண்ட்ரி. இந்த ட்ரையாங்கிளோட டாப் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பவுண்ட்ரி வந்து ஏபி. இந்த ஏபியோட லிமிட் வந்து இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது, அதாவது மைனஸ் ஒன்லேருந்து ஒன் வரைக்கும் இருக்குது. அப்போ இதோட ஏரியா அப்படின்னு வரும்போது நம்ம இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன் இன்டெகிரேட் பண்ணணும். ஏபியோட ஈக்குவேஷன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் பை டூ டிஎக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ அடுத்தது இன்னொரு டாப் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிசி, அண்ட் இதோட லிமிட் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடியுது, அதாவது ஒன்லேருந்து த்ரீ வரைக்கும். அப்போ இதை நம்ம ப்ளஸ் இன்டெக்ரல் ஒன் டு த்ரீ, இது வந்து லெவன் மைனஸ் எக்ஸ் பை டூ டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ டாப் பவுண்ட்ரியை நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இந்த ஃபுல் ஏரியா கிடைக்கும், அதாவது எல்லா ஏரியாவும் சேர்த்து கிடைக்கும். இந்த ஏரியா இது எல்லாமே சேர்த்து கிடைக்கும். பட் நமக்கு இந்த பாட்டமில் இருக்க ஏரியா தேவையில்லை. ஸோ இந்த ஏரியாலாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம பாட்டம் பவுண்ட்ரி எடுக்கணும். ஸோ பாட்டம் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏசி, இதோட லிமிட் வந்து மைனஸ் ஒன்ல ஆரம்பிச்சு த்ரீ வரைக்கும் இருக்கு. அப்போ இதை நம்ம மைனஸ் இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு த்ரீ அப்படின்னு எடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ டிஎக்ஸ். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஏரியாவோட எக்ஸ்பிரஷனை எழுதிடணும். அதுக்கு அடுத்தது நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பார்ட் நான் ஏ ஒன் அப்படின்னு எடுத்து ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட் டேர்மில் இந்த டினாமினேட்டர் இருக்க டூவை நம்ம ஒன் பை டூனு வெளியே எடுத்துக்கோன்னா இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன் நமக்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் டிஎக்ஸ் இருக்கும். ஸோ ஒன் பை டூ ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு த்ரீ எக்ஸ் த்ரீ அப்படியே இருக்கும். எக்ஸோட இன்டெகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் செவன் இன்டெகிரேஷன் வந்து செவன் எக்ஸ். நம்ம வந்து லிமிட் வந்து மைனஸ் ஒன் டு ஒன் சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒன் சப்ஸ்டிட் பண்ணோம், இது வந்து த்ரீ பை டூ ப்ளஸ் செவன் அப்படின்னு வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது த்ரீ பை டூ மைனஸ் செவன் அப்படின்னு வரும். இப்போ இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ஒன் பை டூ. ஸோ இது வந்து நம்ம த்ரீ பை டூ ப்ளஸ் செவன், இது மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் செவன் அப்படின்னு வரும். நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். த்ரீ பை டூ மைனஸ் த்ரீ பை டூ செவன் செவன் ஃபோர்டீன், வெளியே ஒரு ஒன் பை டூ இருக்குது. ஸோ டோட்டலாக இதோட ஆன்சர் செவன். இதே மாதிரி செகண்ட் டேர்ம் நம்ம ஏ டூ மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இப்போ ஏ டூவோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இருக்குது, லெவன் மைனஸ் எக்ஸ் பை டூ. ஸோ நம்ம வந்து இன்டெக்ரல் ஒன் டூ த்ரீ லெவன் மைனஸ் எக்ஸ் பை டூன்றது நம்ம ஹாஃப்னு வெளியே எடுத்துக்கலாம். இது டிஎக்ஸ். இப்போ இது வந்து ஒன் பை டூ, இதோட இன்டகிரேஷன் லெவன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஒன் டு த்ரீ. இப்போ நமக்கு ஒன் பை டூ ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு அப்பர் லிமிட் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணும்போது லெவன் இன்டு த்ரீ தேர்ட்டி த்ரீ மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னா நைன், நைன் பை டூ அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது லெவன் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு வரும்.
இப்போ இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து 1 பை 2 வெளியே இருக்கு. இது வந்து 33 மைனஸ் 9 பை 2 மைனஸ் 11 பிளஸ் 1 பை 2 அப்படின்னு வரும். இது ரெண்டும் சேர்க்கும்போது மைனஸ் 8 பை 2 வரும், விச் இஸ் மைனஸ் 4. இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 22 மைனஸ் 4 அப்படின்னு வரும். வெளியே வந்து ஒரு 1 பை 2 இருக்கு. ஸோ 22 மைனஸ் 4 இது சப்ட்ராக்ட் பண்ணால் 18 பை 2 9. தேர்ட் பார்ட் A3. A3யோட இன்டகிரேஷன் லிமிட் வந்து மைனஸ் 1 லேருந்து 3, எக்ஸ் பிளஸ் 5 பை 2. ஸோ மைனஸ் 1 டு 3 எக்ஸ் பிளஸ் 5 பை 2, அது 1 பை 2ன்றத நம்ம வெளியே எடுத்துக்கலாம். dx இதோட இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் 5x மைனஸ் 1 டு 3. ஸோ இப்போ இது வந்து 1 பை 2, இது 9 பை 2 பிளஸ் 15 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 5. இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் 1 பை 2 ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும், 9 பை 2 பிளஸ் 15 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 5. இப்போ டோட்டலாக இது 8 பை 2 விச் இஸ் 4. இது வந்து 20, டோட்டலாக 24 ஆயிடுச்சு. இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது 12. இப்போ நம்ம டாப் பவுண்டரியாக ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ முதல்ல நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7, அதுக்கப்புறம் 9, லாஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 7 பிளஸ் 9 மைனஸ் 12, இது ரெண்டும் சேர்ந்தால் 16. 16 மைனஸ் 12 4, ஆன்சர் வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். சப்போஸ் இப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நேம் பண்ணிட்டோம்னா நமக்கு லோயர் கிளாஸில் படித்த ஏரியா ஃபார்முலா இருக்குது, அதாவது 1 பை 2 இன்ட்டு x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 பிளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 பிளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் இதுவும் சேமாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது 1 பை 2, இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 1. y2 மைனஸ் y3 அப்படின்னா இங்கே இருக்க y2 y3 சப்ராக்ட் பண்ணும்போது 1 வரும், பிளஸ் x2 வந்து 1, y3 மைனஸ் y1 அப்போ 4 மைனஸ் 2 விச் இஸ் 2. அடுத்தது 3 இன்ட்டு y1 மைனஸ் y2, ஸோ மைனஸ் 3. இப்போ டோட்டலாக இதோட ஆன்சர் 1 பை 2 மைனஸ் 1 பிளஸ் 2 மைனஸ் 9. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தால் மைனஸ் 10 பிளஸ் 2 இருக்கப்போ மைனஸ் 8. ஸோ ஹாஃப் இன்ட்டு மைனஸ் 8 அப்படின்னு வரும், மைனஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ ஏரியா வந்து நெகட்டிவ் இருக்காது இல்லையா, அதனால் நம்ம மாடுலஸ் போட்டுட்டு நம்ம 4 எடுத்துக்கோம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம்.